சங்கி ஸ்காஃப்ஸ். இது என்ன மாதிரி நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த முக்கு சந்தில் இருந்தாலும் சரி, மத கலவரம் அப்படி நீங்கள் நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதுவுமே பதட்டப்பட தேவையில்லை. இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களே உங்கள் இடத்த தேடி வந்து அந்த காவி ஸ்காஃபை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் கழுத்தில் போட்டுக்கிட்டு உற்சாகமாக மத கலவரத்தில் ஈடுபடலாம். உங்களுக்கு எந்த விதமான குறுக்கீடும் வராது. ஏன்னா அதுக்கு சப்போர்ட்டிவாக நிறையா பேர் இந்த கம்பெனி சார்பாக ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் களவாடிட்டுருக்காங்க. அதனால் எந்த விதமான பயமும் இல்லாமல் மத கலவரத்தை நல்லா சந்தோஷமாக நடத்தலாம். ஸ்க்ரீனில் வர நம்பரை இந்த கால் பண்ணி இப்பயே நீங்கள் மத கலவரத்தை ஆரம்பிச்சிருங்க. அது இல்லாமல் நான் ஒரு பெருமையான சங்கி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அதேமாதிரி அவங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடுற அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப் பர்மனண்ட்டாகவே இலவசமாக அவங்க தருவாங்க. வெல்கம் டு காசைக்கா டட்டிட். இன்னைக்கு நம்ம எந்த திரைப்படத்தையும் பார்க்க போகிறதில்ல. ஏன்னா படத்தை விட பெரிய படமாக இவங்க கர்நாடகாவில் ஒரு படத்தை காட்டிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கி பசங்க தான். என்னடா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹிஜாப் வந்து ஸ்கூல் காலேஜுக்குள்ளெல்லாம் போடக்கூடாது, யூனிஃபார்ம்னா எல்லோரும் ஒரே மாதிரி தான் வரணும் அப்படின்னு சட்டம் போட்டிருக்கோம். எதுக்கு இதுக்கு இவங்க இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏண்டா சொங்கி பயல்களா, நான் வந்து உங்களுக்கே தெரியும் எந்த விஷயத்துக்குமே கோவப்படாமல் அசால்ட்டாக கையாளுறேன். என்னையவே வெறுப்பேற்றி காண்ட ஏக்கிறானுங்க. ஏண்டா போன வாரம் தமிழ்நாட்டில் அந்த தஞ்சாவூர் குழந்தை இறந்தப்போ என்னடா சொன்னீங்க, ஏண்டா ஒட்டு வைக்க விடுவாங்களா அப்படின்னு அந்த பாவம் அந்த பாப்பாவை மரண படுக்கையில் கூட இம்சை பண்ணீங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இல்லை விடுவாங்க அப்படின்னு சொன்னனால அந்த டாப்பிக்கை அங்கேயே கழட்டி விட்டுட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்க. அந்த பாப்பா மட்டும் தப்பி தவறி இல்லை விடமாட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னடா பண்ணியிருப்பீங்க? இப்படி ஒரு ஏண்டா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. என்ன கெட்ட வார்த்தை பேச வைக்கிறீங்களடா? என்னைக்காச்சும் நான் கெட்ட வார்த்தை பேசி பார்த்துருக்கீங்களாடா? ஏண்டா இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ அரசியல் பண்ணீங்க, இப்போ சின்ன பசங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணுறீங்க. ஏண்டா போன மாதம் இப்படி தான் ரெண்டு குழந்தைங்க வந்து ஒரு டிவி சேனலில் வந்து உங்கள் ஜியை கிளி கிளின்னு கிழிச்சதுக்கு அதுக்கு வந்து பின்னாடி இருந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றீங்க. ஆனால் இந்த பசங்க போராடுறது வந்து அவங்களா எடுத்து போராடுறேன்னு சொல்கிறீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்நாடக பசங்களை பார்த்தா தான் எனக்கு பாவமாக இருக்குது. ஏன்னா போயும் போய் இவனுங்களை நம்பிட்டு அந்த பசங்களும் அந்த காவிஸ் காப்பியும் அந்த தொப்பியும் அடிச்சு சுற்றுறானுங்க. இதில் ஏன் இந்த பசங்களுக்கு தெரில அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நிருபர் போயிட்டு எதுக்குப்பா இதை எதிர்க்கிறீங்க, ஹிஜாப் இன்றைக்கி தான் அவங்க போட்டுருக்காங்க உங்களுக்கு எதுக்குப்பா அப்படின்னு அந்த பையன்ட்ட கேட்கப்போ அந்த பையனுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரில. இன்னொரு பையன் அந்த பையனை இழுத்துட்டு போகிறான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யாரோ அவங்க பாவம் அவங்க மனசை கெடுத்து இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஒருத்தன் போய் சொல்லியிருப்போம் போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பையன் சொல்கிறான், இதுதான் பிரச்சனை எனக்கு, ஒரு வாரமாக இவங்க ஹிஜாப் போகிறது எனக்கு பிரச்சனை அப்படின்றான். ஏண்டா இந்த ஸ்கூலில் எவ்வளோ நாளாக இருக்கு, இந்த காலேஜில் எவ்வளோ நாளாக இருக்கான்னு கேட்டால் ஒரு வருஷமாக இருக்கேன்றான். அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, ஒரு வருஷமான பிரச்சனை இல்லையா, ஒரு வாரமாக தான் பிரச்சனைன்னா அந்த பையனுக்கு பதில் இல்லை. எஷ்டு தினத்தில் தான் நமக்கு ப்ராப்ளம் இது ஹிஜாப் ஆக்கம் போகிறது? How many days? So you don't know the answer. You don't have the answer. Last 1 week in the. Last 1 week. How many years are you studying in this college? Sorry? From how many years are you in this college? ಈ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಓದ್ತಾ ಇದೀಯಾ? ಈ ವರ್ಷ ಬಂದಿರೋದು. ಈ ವರ್ಷದಿಂದ. You came this year. ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಯಾವತ್ತು ನೋಡಿಲ್ವಾ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಹಿಜಾಬ್? Okay. ಅದು ಮೀರಿಯೋ ಇದು ಉங்களுக்கு ಯಾರ್ ಕೆಡಚಿದೆ ಯಾರ್ ಕೊಡ್ತಾ ಅಂತ ಕೇಟಾ ನಾವು ವೀಟಲ್ಲ ದಾ വെച്ചിട്ടിರೋ ಅಬಿನಾಂಗ. ಅದು ಕಡೆಯಾದು ಶಾಲ್ ಶಾಲ್ ನಮ್ಮತ್ರ ಇರತ್ತೆ. ಇತ್ತು ಯಾರು ಕೊಟ್ಟಿರೋ? ನಮ್ಮತ್ರ ಇದೆ. ಯಾರು ಯಾರು ಕೊಡಬೇಕ? ನಮ್ಮತ್ರ ಇದೆ ಅದು. ಯು ಹ್ಯಾವ್ ದ ಶಾಲ್ ವಿತ್ ಯು, ಎವ್ರಿಬಡಿ ಇಸ್ ಕ್ಯಾರಿಂಗ್ ದ ಶಾಲ್. ಯಾರಾದ್ರೂ ಕೊಟ್ರಾ ನಿಮಗೆ? ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ನಾವೇ ತಂದಿರೋದು. ಅಂತ ಕಾವಿ ತುಂಡಿಯೂ ಅದ ತೊಪ್ಪಿಯೂ ಮಾಟಿ ಬಿಟ್ಟು ಇಂದ ಪಸಂಗ್ಳ ಜೋಕರ್ ಮಾರಿ ಆಡ ವಚಿರಾನಿಗೆ. ಅದಲ್ಲ ಬನ್ನಿಟ್ಟು ಅಡತ ಊರ್ ಕಲವರ್ತಕ್ಕೆ ಪೋನೋ ಅಬಿ ನಮಗೆ ಕಲೆಕ್ಟ್ ಪಂದ್ರ ವಿಡಿಯೋವೂ ವಂದಿರ್ಕಿದು. இது எப்பேற்பட்டமான கேவலமான அரசியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஹிஜாப் அப்படின்றது அது அவங்களோட உரிமை. அந்த ஹிஜாப் அப்படின்றது வந்து அதே பாதி பைத்தியங்களுக்கு தெரியல. நாளைக்கு யூனிஃபார்மிட்டி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம்னு சொல்கிறதுக்கு ஒத்துக்கிறோன்னே வச்சுக்கோங்க. நீ வந்து பொட்டு வைக்காத, நீ பூனல் போடாத, நீ சபரிமலைக்கு மாலை போட்டால் மாலை போட்டுட்டு கேட்டு வரைக்கும் மாலையை போட்டுட்டு வா
அங்கே வந்து கழுட்டு ஷூவை போட்டுட்டு யூனிஃபார்மோட வா அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பேசுவானுங்க, எப்படி மதக்கலவரத்தை கிளப்புவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இதில் வந்து அந்த பசங்க கண்டிப்பாக யோசிக்கும். ஏன்னா இதில் வந்து மாணவர்கள் மட்டும் இல்லை, இந்த சங்கி பாய்ஸும் அந்த பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு தான் இந்த கலவரத்தை பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறோன்னா, அந்த ஒரு பொண்ணை வந்து செமிஸ்டர் பேப்பரை சப்மிட் பண்ண வந்தப்போ ஒரு 50 மேலான பசங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு அந்த பொண்ணை சொல்கிறாங்க. ஏண்டா எந்த கடவுள்கிட்ட அப்படி சொல்லி கொடுத்துருவங்களுக்கு? அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூஞ்சில் செருப்பு கொண்டு அடிக்காத அளவுக்காக சொல்லிவிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு நடந்து போயிடுச்சு. அந்த பொண்ணே சொல்லியிருக்கு, லெக்சரரும் கொஞ்சம் மாணவர்களும் தான் அவங்கள கூட்டிகிட்டு போனாங்கன்ட்டு. அதில் அந்த பொண்ணு முக்கியமாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதில் 10% தான் எங்கள் ஸ்கூல் பசங்க, மித்த எல்லாம் சங்கி அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால் பசங்க தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இதில் கொடுமைன்னு கொடுமை, பெரிய கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நமக்கு தேசபக்தியை பத்தி பாடம் எடுப்பானுங்க. ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், என்னமோ இவங்க தான் ரோக்கிய மாதிரி. ஏண்டா ஸ்கூல்ல தேசிய கொடி ஏத்துற கம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, இவனுங்க சங்கி பசங்க காவி கொடி ஏத்துறானுங்க. இதுல நிறைய டிவி சேனல் வந்து அதுக்கு முட்டு வேற கொடுக்குறாங்க. அவங்க தேசிய கொடி இறக்கிட்டு காவி கொடியை கட்டில காலியா இருந்த கம்பத்துல தான் காவி கொடியை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறானுங்க. தேசிய கொடிய கம்பம் காலியா இருந்தாலும் அந்த கம்பத்துக்கு உண்டான மரியாதை இருக்குடா. அது என்ன துணி காய புக்கடுற கம்பம்னு நினைச்சிங்களா? காலியா இருந்துச்சு கொடி ஏத்தணும் அப்படின்றதுக்கு ஹிஜாப் போடனா நீ பாகிஸ்தான் போ அப்படின்றாங்க. ஏண்டா இந்த நாடுன்னு உங்க அப்பா விட்டு சொத்தாடா? யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற பாடம் இவங்க படிச்சானுங்களா, இல்ல பள்ளிக்கூட பக்கம் போனானுங்களான்னு கூட தெரியல. ஏண்டா அவங்க பாகிஸ்தானுக்கு போகணும் அப்படின்னா அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு உன்ன நீ காவி போடனா கைலாசாக்க போகணும்னு சொன்னா எப்படா இருக்கும்? நீங்கள் முதல் கைலாசுக்கு போங்கடா, அப்போ தான் இந்த நாட்டுக்கு நிம்மதி கிடைக்கும். இந்த மாதிரி சில பேர் வந்து மதக்கலவரத்தை தூண்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஏன் எல்லா மதத்திலுமே அண்ணன்பியை தான் பழகிறாங்க. அதை இவனுக்கு ஓட்டாக்குறதுக்கும் இவனோட கீழ் அரசியலுக்கும் தான் இதை பயன்படுத்துகிறாங்க. இப்போது கொரோனாக்கு நம்ம எப்படி அச்சப்படுறோமோ அதே அளவுக்கு அச்சம்தான் இந்த சங்கி கழகமும் நம்ம படணும். ஏன்னா நான் பாட்டுக்கு அசால்ட்டாக நம்ம ஊருக்கு ஒன்றும் ஆகாது, நம்மகிட்டலாம் இவங்க பருப்பு வேகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஸ்டேட் ஸ்டேட்டாக இப்படி பண்ணிகிட்டே இருக்கானுங்க. ஏன் பாண்டிச்சேரிக்குள்ளேயே அது வந்துருச்சு. இவங்களுக்கு கொரோனாக்கு எப்படி நம்ம அச்சப்படுறோமோ அதே மாதிரி இந்த சங்கிலுக்கும் நம்ம அச்சப்படணும். எவனாச்சும் வந்துட்டு நாம் வந்து உயர்ந்தவர்கள் அது இதுன்னு மத பிரச்சனை பண்ணுனா சங்கி துண்டை மூஞ்சிலே கவுத்தி குத்து குத்துன்னு குத்துங்க, அப்போ தான் இவங்க திருந்துவானுங்க. ஒரு நாட்டில் ஃபாசிசமால் என்ன தான் நடக்கும், அதனால என்னதான் விளைவுகள் வரும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோவே உதாரணம். அந்த மாதிரி யூனிஃபார்மை பற்றி இவனுங்க கவலைப்படுறானுங்க. ஏண்டா நீங்க யாரு, உங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியாதா? நக்கு செத்தப்பையில முஞ்சி மோ. இதுக்கு முழுக்க முழுக்க அரசியல் தான் காரணம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அட்லீஸ்ட் நம்ம ஜி மங்கி பாத்லயாச்சும் இதை பத்தி சொல்லுவாரோன்னு நான் வருத்தப்பட்டேன். நிறைய பேர் கூட சின்ன பசங்களா இப்படி பண்றாங்களே பயந்துட்டு அவன் வீடியோ போட்டுட்டு இருக்கான் இப்படி பண்ணாதீங்கன்ட்டு. ஆனா நம்ம ஜி அவுக்கு நான் மாதிரி உக்காந்துட்டு இருக்காரு. இதுக்கு போய் என்ன சொல்றது? சரி அவருக்கு போட்டோ எடுக்கவே டைம் இல்லை, இதை பற்றி எங்கே பேச போகிறாரு? இவங்க எவ்வளோ பெரிய ஃபாசிசம் வியாதி கொண்டவனுங்கன்ட்டு இது மூலமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கட்டாயமாக இதை வந்து ஜெயிச்சு மீண்டு இளைஞர்கள் வந்தே வருவானுங்க. இவனுக்கு மூஞ்சியில் இன்னொரு தடையும் கறி பூசுவானுங்கன்னு நான் நம்புகிறேன். கட்டாயமாக அது நடக்கும். இந்த வீடியோவில் இறுதியாக ஒன்று சொல்லிக்கிறேன், என்னென்னா ஒரு இந்தியனா நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து நீ வெளியே போ நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இது எவன் அப்போ விட்டு சொத்தும் இல்லை. எல்லாருக்கும் பொதுவானது தான் இந்தியா.
இங்கே வந்துட்டு நீ பாகிஸ்தான் போ, நீ அங்கே போ இங்கே போன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வக்காளி உங்களுக்கெல்லாம் அவனை அவனை கைலாசம் ஏற்றி விட்டுருங்க. ஏன்னா அவனுக்கெல்லாம் நம்ம நாட்டுக்கு தேவையே இல்லை. இவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லை. இவனுகளை வந்து தொடர்ந்து என்னோடய வீடியோவில் நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். கடைசியாக இவனுக்கு பாச பிரகாரம் நான் பார்த்தா நான் ஒரு இந்து. ஆனால் நான் வந்துட்டு நான் பெருமையாக சொல்ல அல்லாஹ் அக்பர்ரா, டே வெண்ணம் அவனுங்களா, இந்த நாடு எல்லாருக்குமே சொந்தம். அதனால் யார் எங்கே போகணுன்ட்டு நீங்கள் ஒன்றும் நோண்டி சொல்ல தேவையில்லை. மூடிட்டு சைடில் போய் உக்காருங்கடான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.